அரைஸ் எழுமின் 2021-2022 ஆண்டினுடைய அமைச்சரவை பதவியேற்பு விழா மிக சிறப்பாக நடந்து நிறைவடைந்திருக்கிறது. அனைவருடைய ஒத்துழைப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் டு அவர் ஃபர்ஸ்ட் வைஸ் கவர்னர் ராம்குமார், செகண்ட் வைஸ் கவர்னர் என் ஜெயசேகரன், கேபினட் அபிஷியல்ஸ் சூரிய நந்தகோபால், உதயகுமார், பிரகாஷ் அண்டு கோபாலகிருஷ்ணன், ரவிச்சந்திரன் அண்டு ஸ்டீரிங் கமிட்டி சேர்பர்சன் லைன் சசிகுமார், மற்ற அனைத்து கமிட்டி உறுப்பினர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அகில உலக அரிமா சங்கம் 210 நாடுகளில் பரவி இருக்கிறது. உலகம் முழுவதும் நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். 14 லட்சம் உறுப்பினர்கள் நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இந்த நூற்றாண்டு ஹோப்ஸ், அதாவது சைல்ட்ஹுட் கேன்சர், என்வாயன்மெண்ட், லிவிங் யங்கர், சைட் ஃபர்ஸ்ட், டயாபெட்டிக், இந்த 5 ஏரியாவுக்கு அடுத்த நூற்றாண்டுக்கு அரிமா இயக்கம் சேவை செய்ய தயாராக கொண்டிருக்கின்றது. கண்ணொளி திட்டம் தான் எங்களுடைய முதல் திட்டமாக இருக்கிறது. அந்த கண்ணொளி திட்டத்தின் மூலமாக உலகம் முழுவதும் உள்ள கண் பார்வையற்றவர்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறது அரிமா இயக்கம். அரிமா இயக்கம் நம்பர் ஒன் வாலண்டரி ஆர்கனைசேஷன் இன் தி வேர்ல்டு பை தி சேரிட்டி நேவிகேஷன். அதே மாதிரி நோபல் கமிட்டிக்கு எங்களது சங்கம் எங்களுடைய இயக்கம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அது விரைவில் எங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். அதே போல் இந்தியா முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் சேவை செய்து கொண்டிருக்கின்ற அரிமா இயக்கம் பொதுமக்களுடைய சேவைக்காகவே, தொண்டும் தோழமைக்காகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. பத்திரிகை நிறுவனங்கள் அனைவரும் பத்திரிகையில் இதை பிரசுரித்து அரிமா இயக்கத்தினுடைய கோட்பாடுகளை, அரிமா இயக்கத்துடைய இமேஜை நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடும் பண்போடும் கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டு 2021-2022 ஆண்டு சென்ற ஆண்டு டிஜி டீமினால் ஆராக்குளத்தில் வாங்கப்பட்ட 3 ஏக்கர் நிலத்தில், இந்த ஆண்டு 2021-2022 ஆண்டு இந்த பெர்மனண்ட் பைலட் ப்ராஜெக்டாக ஆராக்குளத்தில் பள்ளி வளாகம் கட்டி முடிப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். ஏழை எளிய மக்களுடைய கல்வி கண் திறப்பதற்காகவும் அந்த பள்ளி வளாகம் கட்ட இருக்கிறது. அது இந்த ஆண்டு ராம்குமார் அவர்கள் தலைமையில், ஜெயசேகரனுடைய வழிகாட்டுதல் பெயரில் இந்த பள்ளி வளாக கட்டிடம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் தொட்டனைத்தூரும் மணற்கேணி மாந்தர் கற்றனைத்தூரும் அறிவை போல அந்த பகுதி மக்களுக்கு அது பயன்படும் என்பது இந்த ஆண்டினுடைய எங்களுடைய திட்டமாக இருக்கிறது. பல்வேறு சர்வதேச திட்டங்களையும் நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.